வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கல்தல் என்று சொல்ல கழங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா சிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பல்வேறு ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம பார்த்து பார்த்துட்டுருக்கோம். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு, அதே மாதிரி நேரடியாகவும் ஃபோன் மூலமாகவும் வெளிநாட்டில் இருக்கிறவாலும் கேட்டிருக்கல். ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டுருக்கோம். பிராயசித்தங்கள், நம்ம செய்யக்கூடிய பிராயசித்தங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் ஆகும்போது அது மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. சரி, இன்றைய தினத்தில் நாம் நேற்று கேட்ட கேள்வி, ஹஸ்த நட்சத்திரம் யாருக்கு உரியதுன்னு கேட்டிருந்தேன். பிள்ளையார் பெருமானுக்கு ரொம்ப உரியது தான் ஹஸ்த நட்சத்திரம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இன்றைக்கி நம்மளுடைய கேள்வி என்னென்னா, துளசி மாடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த துளசி மாடத்தினுடைய தீபம் ஏற்றுறது எந்த திசையை பார்த்து ஏற்றணும், இதை கேள்வியாக கேட்டிருக்கோம். நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர் போய் நேராக போய் ராஜாட்ட போனாரா, ராஜா எனக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்குது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு, மனதில் ஏதோ ஒரு கவலைகள் இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து கொஞ்சம் உதவிகள் பண்ணணும், அது பண்ணலன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, ராஜா சொன்னாரா, சரி நிச்சயம் நான் பண்ணித்தரேன். 48 நாட்கள், ஒரு நாளைக்கு 20,000 தடவை அந்த சுவாமியினுடைய நாமத்தை நீங்கள் சொல்லணும். அப்படி 20,000 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கிட்ட நேரில் வாங்க, அந்த உங்களுக்கு தேவையான விஷயத்தை எங்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரா. சரின்னு சொல்லிவிட்டு அவரும் போகிறார். டெய்லி 20,000 தடவை சொல்கிறார். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, இப்படியே தொடர்ந்து பார்த்தார். 48 நாள் முடிஞ்சது, 48 நாள் முடிஞ்சு, 10 நாள் முடிஞ்சு அவர் வரவே இல்லை. அடுத்த 10 நாள் முடிஞ்சு அவர் வரவே இல்லை. ரெண்டாவது வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டுருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அப்படியே போகும்போது ஒரு இடத்துல பெரிய கூட்டம், என்னப்பா அது பெரிய கூட்டமாக இருந்துட்டுருக்கு, யாருப்பா இருக்கா அப்படின்னு ஒன்னா, ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், யாருன்னு பார்த்துருக்கார். நேராக போனார், பார்த்தா இவர்கிட்ட அந்த அர்ச்சகர் வந்து கேட்டிருந்தார், எனக்கு உதவி பண்ணுங்க கேட்டிருந்தார். அப்பா அவர்கிட்ட போன உடனே, என்ன சுவாமி நீங்கள் வரவேன்னு சொன்னார், வரவே இல்லை, எதற்காக வரணும்னு கேட்டாராம். இன்னும் இப்படி கேட்குறேள், அதாவது எல்லாம் தரக்கூடிய இறைவன், அந்த இறைவனை வந்து நீங்கள் வேண்ட சொன்னில் எனக்குள்ளே பெரிய ஞானம் பிறந்தது, எது உண்மை எது பொய், எது கிடைக்கும் எது கிடைக்காது, என்னத்தை யாரு கொடுக்க போகிறா அப்படிங்கிற விஷயம் எனக்குள்ளே தெரிஞ்சிடுது. அவனின்றி ஓரணவும் அசையாது, அதனால் எப்போ எது நடக்குமோ அது இறைவனே நிர்ணயித்து கொடுப்பா, அது தேவையான விஷயத்தை இறைவன் கொடுப்பார், நம்ம எதுக்கு கேட்கணும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். ராஜா சொன்னாரா, இதற்காகத்தான் உங்ககிட்ட அந்த ஜபத்தை ஜபிக்க சொன்னால், உங்களுக்குள்ளேயே சக்தி இருக்குது, உங்களுக்கு தெரியல, ஆலமரம் விதைக்கு ஆலமரம் இவ்வளோ பெருசாக வருங்கிறது தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாராம். அவருக்குள்ளே அந்த இறைவன் போய் உட்காந்துட்டார். டெய்லி 20,000 தடவை ஜபிக்கும்போது அந்த 48 நாள் உட்காரும்போது எவ்வளோ பெரிய மாற்றம். அதே மாதிரி தான் நமக்கு தெரியும், வரத்தை தரக்கூடியவள் மகாலட்சுமி, படிப்பை தரக்கூடியவள் சரஸ்வதி அம்பாள், சக்தியை தரக்கூடியவள் துர்க்கை, எல்லாம் தெரியும், ஆனால் மறந்து கவலை இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவோம். அதை நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதை சனா நிமிஷத்தில் மனசில் வச்சுட்டோம்னா போதும், நிச்சயம் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 12 ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/12/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 21 திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். மதியம் 12:42 வரை. பின்பு மகம். இன்றைய திதி சஷ்டி. மாலை 4:54 வரை. பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திராடம், திருவோணம், மகர ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சூரிய வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம். அதை பற்றி ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லுவாங்க. ஆதித்ய ஹிருதயத்தை படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, மகிழ்ச்சி உண்டு, சில காரியம் அனுகூல்யமாக நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது மனசை விட்டு பேசினா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுதல், அவளுடைய குறைகள்லாம் தீர்றதுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லும்போது அவளுக்கு மன மகிழ்ச்சியாகும். பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுடைய ஹெல்ப் இருக்கும். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. பண விஷயங்களில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க.
யதார்த்தமாக நீங்கள் ஒன்று பேசிட்டு இல்லை அப்படின்னா அதவே மற்றவாளுக்கு மனசில் நின்றுடும். அதனால் கோவப்பட்டு பேசுறது அறவே தவிர்த்துக்கு நல்லது. அது தெரியாமல் புரியாமல் சட்டுன்னு சொல்லிவிட்டல் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நின்று போயிடுன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். சில பிரச்சனைகள்லாம் காலை வேலைகளில் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க வேண்டாம். பேலன்ஸ்டான மைண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருந்துருக்கும். நிறைய நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க. கல்யாண விஷயங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற ஏதேனும் உதவிகள் யாராவது கேட்க வந்தால் உடனே உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். சில காரியங்கள்லாம் நடத்திகிட்டே இருக்கும், ஆனால் தடங்களாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தெய்வ வழிபாடு துணை நிற்கும். ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்லாம் பயம் இருக்கும். அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாள். நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படியா இப்படியான்னு யோசனைகள் இருக்கும். அதெல்லாம் போயிடும், கவலைப்பட வேண்டாம். பெரிய மன கஷ்டத்தை கூட ரொம்ப சுலபமாக எடுத்து போயிடு. முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப பதட்டமாக இப்போ பரவாயில்ல, எல்லா விஷயத்திலையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறேங்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். ஒரு நபர் பார்க்கும்போது பேசும்போதே இது நல்லதா கெட்டதா இவ உண்மையை சொல்கிறாளா பொய்யை சொல்கிறான்னு பார்த்தோன்னு தெரிஞ்சுப்பேன். அதே சமயத்தில் முந்தியெல்லாம் யதார்த்த நம்பிக்கையோடு இருந்துட்டுருப்பீங்க. புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும். மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் தெரியும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, நிறைய ஆசை விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஆசைப்பட்டேன், இதை யோசிச்சுருந்தேன், இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா, சக்ஸஸ் ஆகும், கவலையப்படாதீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தியானம், யோகா போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும். கோயில் கட்டின்னு இருக்கிறவளுக்கு அனுகூலியத்தை தரும். வாஸ்து ரீதியாக இல்லை, வீட்டில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறவா வீட்டில் நிபுணத்துவத்தை கூப்பிட்டு பார்த்து அந்த இடத்தை சரி பண்ணிக்கக்கூடியதாக இருந்துருப்பேல். அதுமாதிரி கம்பெனியில் ஏதேனும் சில சில விஷயங்கள்லாம் மாற்றி அமைப்பில் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இந்த தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு சமயோஜிதமாக யோசிச்சு பல காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நாள் என் செய்யும் கோல் தான் என் செய்யும்ன்ற மாதிரி எனக்கு கோள்கள் எதுவும் பண்ணப்படாது, இறைவனுடைய அனுகிரகம் நான் எதுக்கு கவலை பண்ணணும்னு சொல்லிட்டு இறைவனையே வேண்டின்று போய் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் போன்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூஜை புனஸ்காரங்களுக்கு நிறைய நேரம் ஒதுக்கி இன்றைக்கி வழிபாடு பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி கொடுக்கும். தொழிலே தெய்வம் அனுச்சுன்னு இருக்கவா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். நிறைய காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டானா பெரும் சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் எவ்வளோ உழைச்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவுகள் இருக்குதுன்னு வருத்தப்பட்டவளுக்கு லாபம் உண்டு. இன்றைய தினத்தில் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்களே, அப்பப்போ நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து 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 நம்ம இனி வரக்கூடிய விஷயங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படி இருக்கப்படாது சார். ரொம்ப தெள்ளத்தெளிவாக யோசிக்கணும், தெள்ளத்தெளிவாக சிந்திக்கணும். நம்ம யோசித்து பேசுறதுல ரொம்ப கரெக்டான 4 வார்த்தை விட்டாலும் கவனமாக விடணுங்கிற அந்த சைத்தன்யம் அந்த அவேர்னஸோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு அனுகூலிய தரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல 4 நபர்களை சந்தித்து பார்க்கும்போது நம்மளுக்கும் இது மாற்றம் பண்ணணும், இப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். அதே மாதிரி பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். மனதார பாராட்டுவேல் பிறரை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. துலாராசி அன்பர்களே, சுகமான நாள். இன்றைக்கி நிறைய வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வெளியில் வாசலில் போய் நிறைய சாப்பாடு வைக்கிறது, அதே மாதிரி யாருக்கெல்லாம் முடியல வாழ்க்கெல்லாம் உதவிகள் செய்கிறது, உணவுகள் கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல சத்காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை நல்ல அனுகூல்யம் உண்டு. ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. பணம் சொத்து சம்மந்தமான அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் 100 தடவை யோசிப்பில் ஐயோ சொல்லிட்டோமே சொல்லிட்டோமே ஒன்றும் கிடையாது, நீ அடுத்த காரியம் பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துலாராசி அன்பர்களே.
விருச்சிக ராசி நேயர்களே ஊக்கத்தோட மனசுல நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப அழகா பண்ணுவேன். நம்ம ஜெயிச்சா பத்தாவது நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி பத்து பேருக்கு அது சொல்லி கொடுப்பேன். டீச்சிங் லைன்ல இருந்துட்டு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு, ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அட்மின்ல இருந்துட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் உண்டு, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமா சிவில் சர்வீஸ் சம்பந்தமா எக்ஸாமினேஷன்லாம் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் சக்சஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். விருச்சிகராசி என்பவர்கள் பெரும் முயற்சி பெரிய பலனை கொடுக்க, அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்து பா இவளுக்கு துன்பமே கொடுக்கப்படாது, நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்ணணும்னு நினைப்பேன். அதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். லைஃப்பில் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய முன்னேற்றம் தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களை லாபங்கள் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். நடக்காது நடக்காது நடக்காதுன்னு நெகட்டிவாக கேட்டிருந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். அதுவே ஒரு பெரிய வெற்றி. பணவரவுகள் தேடி வரும். உங்களுக்கு பிடித்தமான உடைகள் வாங்கி அணிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். நான் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கெல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கும் இந்த தினத்தில். யாராவது சங்கடப்படுற மாதிரி பேசினா உடனே அப்போதைக்கு சங்கடப்பட கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும். போராடி பல காரியத்தை ஜெயிச்சுட்டு வருவேன். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பவர்களை ஆதரவுகள் கூடி வரும். டெய்லரிங் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய சோதனைகள் இருக்கும், அதனால் சாதனை படைக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். இவர் சொல்கிறத நம்பலாமா இவா சொல்கிறத நம்பலாமாங்கிற கன்ஃபியூஷன் வந்ததுன்னா எதையும் நம்பாதீங்க. இறைவன் சொல்கிறத கேளுங்க, மனசு சொல்கிறத கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பவர்களை போட்டி போட்டுட்டு பல காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. நிறைய காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில ஆட்களை நம்பி ஏமாந்தது போச்சு, இனிமேல் ஏமாறப்படாது, விடாது. மதிப்பு இருந்தாலும் மதிப்பு தெரியா கொடுக்குற மாதிரி இருந்து கொடுக்காத மாதிரி இருக்காளேங்கிற யோசனைகள்லாம் மனசில் தெரியும். நிறைய இடங்களில் கலந்து கொள்வேல், பாராட்டுதலை பெறுவேல். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மனசார நினச்சிருந்த காரியங்கள்லாம் சற்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒருத்தர் நினைப்பிலவா ஃபோன் பண்ணுவா, ஒருத்தர் நினைப்பிலவா முன்னாடி வந்து நிற்பா, இந்த மாதிரி அதிசயிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, இன்றைக்கி இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும். மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதற்குண்டான முயற்சிகள்லாம் பல மடங்கு உங்களுக்கு வெற்றிகள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஸ்க் எடுத்து ஒரு காரியம் பண்ணணமான்னு யோசிக்காதீங்க, பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் அகலக்கால் வைக்கும்போது சற்றும் கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையாக பேசும்போது கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அவன் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கேட்டதுக்கப்புறம் சொன்னேன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வராது இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். நிறையா பேருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லா காரியமே சக்ஸஸ் ஆகிருக்கு முருகன் அனுகிரகத்தில். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயம், வாழ்க்கையில் மாற்றம் என்பது தேவை. நம்ம அப்படியே இருந்துருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இம்மா மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டுலாம். சார் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது சார், எனக்கு கோபம் தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு நீங்கள் விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சார் எனக்கு பார்த்துட்டுலாம் மனசு ஒரு இடத்துல இல்லவே இல்லை, அப்படியே தடுமாறிண்டே இருக்கு. நான் என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணுங்கள். மனசில் இருக்கிற தடுமாற்றங்கள் இதே தான் அர்ஜுனருக்கு இருந்தது, அது மாறிடுது. அந்த மாதிரி தடுமாற்றங்கள் குழப்பங்கள் நிச்சயம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதுவுமே ஒரு பயமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு பயமாக இருக்குது. பைரவரை வேண்டிக்கணும், நரசிம்மரை வேண்டிக்கணும், காளியை வேண்டிக்கணும், துர்க்கையை வேண்டிக்கணும். நினச்ச காரியம் உங்களுக்கு பயம் இல்லாத நடக்கும், கவலையே பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தா எனக்கு என்னமோ சுமைகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னால் தாங்க முடியல, நான் என்ன பண்ணுறது? ராமபிரானை வேண்டிக்கும், உங்களுக்கு அந்த பலத்தை நிச்சயமாக அவர் தரக்கூடியதாக இருக்கும். சார் அதிசயம்தான், மிராக்கிள் நடக்கணும் சார் இதில், நியாயமான விஷயம். ஆனால் மிராக்கிள் நடந்தால் ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னா ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம்.
குழந்தை வரம் வேணும், கிருஷ்ணனையும் முருகனையும் வேண்டிக்கும், ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கும். குழந்தை பாக்கியங்கள் தரக்கூடியதாக இருக்க, கல்யாண காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும் சார். நான் என்ன பண்ணுறது? துர்கா லட்சுமி சரஸ்வதி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, லக்ஷ்மி நாராயணனை வேண்டிக்கோங்க, உமாமகேஸ்வரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, விசேஷமான பலன்கள் இருக்கும். எனக்கு இந்த சந்தேகம் தான் மனசில் வந்துட்டே இருக்கு. சந்தேகங்கள் தீர்ந்த என்ன பண்ணுற? திருப்பதி சுவாமியை மனசார வேண்டல்னா சந்தேக விஷயங்கள்லாம் போயிடும், மூகாம்பியை வேண்டிண்டா போதும், மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் போயிடும். எனக்கு ஒரு காரியம் பண்ணுறேன், திருப்பி நானே போயிடுறேன், காரியம் பண்ணுறேன், திருப்பி நானே ஒதுங்கிடுறேன். எனக்கு அந்த வேகத்துக்கு நான் என்ன பண்ணுறது? முருகப்பெருமானை வேண்டிண்டா போதும். வேகத்துக்கு அந்த காரியம் ஒதுங்காமல் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா போகுது. இத்தனை நாள் எனக்கு புத்தியே இல்லை சார், இப்போ தான் சார் தெரிந்தது. இத்தனை நாள் ஏமாந்துட்டேன், பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டேன். இனிமேல் நான் ஜெயிக்கணும், என்ன பண்ணுறேன்? குபேர லக்ஷ்மியை வேண்டிக்கோங்க, குபேரரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயம் அனுகூல்யமாகும். சார் என்ன சுற்றிலும் சதி நடக்கிறது, சுற்றிலையும் பிரச்சனை இருக்குது, மாற்றம் வரணும். நான் என்ன பண்ணுறது? சுதர்ஷன பகவானை வேண்டிக்கோங்க. சுதர்ஷனாயதுமே மகாஜ்வாலாயதுமே தன்னோ சக்கர பிரஜோ சக்கர சக்கரராஜரை மனசார வேண்டின்றல்னா பெரிய மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் எனக்கு ஒரு பொருள் ஆசை, இந்த பொருள்லாம் வாங்கினா எப்படி இருக்கும் சார்? இதற்கு நானே அது வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வேண்டாம்னு நினைக்கிறேன், வாங்கணும்னு நினைக்கிறேன் வேண்டாம், ஒரு ஸ்திரமில்லாத ஒரு முடிவாக இருந்துருக்கு. என்ன பண்ணணும்? மகாலட்சுமியை வேண்டிக்கணும், வரலட்சுமி வேண்டின்னா போதும் சார். நிறையா பணம் வந்தது சார், கையில் நிற்கிறதே கிடையாது. ஐஸ்வர்ய லட்சுமியை வேண்டிக்கோங்க, நிறைவாக நிற்கும் காசு, கவலையே பட வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா வீட்டுக்குள்ளே நிறைய சண்டை இருந்துகிட்டே இருக்குது சார். வீட்டில் நிம்மதி இருந்தால் வெளியில் நிம்மதி இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிற சண்டைகள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு தடவை வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கோயில் அச்சர் போட்டு உமாமகேஸ்வரை பூஜை பண்ணணும், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். அதே சமயத்தில் என்னமோ தெரியல, ஏதோ ஒரு துன்பம் இருக்குன்னு தெரியுது, ஆபத்து இருக்குன்னு தெரியுது, மனசு சொல்லிகிட்டே இருக்குது, ஏதோ கெட்ட விஷயங்கள்லாம் தோணிகிட்டே இருக்குது. அது மாறணும், ஐயப்ப சுவாமி தான். சனிக்கிழமைனா ஐயப்ப சுவாமிக்கு தீபம் ஏற்றினா அந்த மாற்றங்கள் நிச்சயமாக மாறிடும். ஒரு விஷயம் நினச்சின்னு இருக்கேன், சீக்கிரமாக நிறைவேறணும், டக்குன்னு அது நடக்கணும். என்ன பண்ணணும்? பிள்ளையாரையும் மாரியம்மனையும் வேண்டிக்கும். இந்த காரியங்கள் வந்து சட்டுன்னு உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். என்கிட்ட நிறைய தப்பு இருக்குது, தப்பு போனோம் சார், தப்பான விஷயங்கள்லாம் என்கிட்டருந்து மாறணும். நான் என்ன பண்ணணும்? டெய்லி ஜபத்தை பண்ணணும், பிடித்தமான இஷ்டமான தெய்வத்தை காலையில் ஜபம் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 முறை பிராணாயாமம் பண்ணணும். அப்படி பிராணாயாமம் பண்ணலாம், அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து மாற்றங்கள் அகலக்கூடியதாக இருக்கும். எங்கள் வீடு கோயில் மாதிரி இருந்தது சார், என்னமோ தெரில, இப்போ பார்த்துட்டேன்னா ரொம்ப நெகட்டிவாக இருந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணணும் சார்? இதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு, எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு தீர்வாகிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது நிறைய ஆன்மீக தகவலில் சொன்ன அத்தனை விஷயங்களும் இதில் சேர்த்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வழிபட்டு பாருங்கள், இவ்வளோ தெய்வங்கள் நம்ம சுற்றி இருக்கும் போது நம்ம எங்க கவலை பண்ணோம்? அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர். ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகா, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.